வேற லெவல்ல படம் இருக்கு. சார் உண்மையாலுமே சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் தான் படம் நடிக்கணும். எல்லா நடிகருமே அவங்க கதையை விட்டுட்டு வெளியே வந்து நடிக்கணும். எல்லாரும் அவங்க இங்கே போகல, டேரக்டர் சொல்றதை கரெக்டாக நடிச்சாவே படம் சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குது படம், சூப்பரா நடிச்சிருக்காரு. படத்துல எத்தனை பாட்டு இருக்கு? பாட்டுலாம் நீ எதிர்பார்க்க வேணாம். படத்துல நடிப்பு இருக்கு எல்லாமே. எல்லாத்துக்கும் ஒரு நாலு பேர்னா நாலு பேருக்கு ஸ்கோப் நல்லாவே இருக்குது. சூப்பராக எடுத்துருக்கு. விஜய் சேதுபதி ஆக்ட் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி குறிப்பிடலாம் சொல்லணும். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள் படம் நல்லா இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவுக்கு இதுதான் 1000 கோடி. கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட்டு. சூர்யா வரதா செம்ம மாசு. என்ன படம் எப்படி இருக்கு? செம மாசாக இருங்க, சூப்பராக இருக்குது படம். செம என்ன படம் எப்படி இருக்கு சார்? பக்கா லோகேஷோட சம்பவம் சார், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னால் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியெலாம் நல்லா பார்க்கலாம். ஃபகத் ஃபாசில் ஆக்ட் பண்ணியிருக்காங்களா? அவங்களோட ஆக்டிங் வந்து எல்லாமே யூனிக்காக இருக்குது சார். எல்லாமே யாருக்கும் ஒன்று ஒன்று மேட்ச் ஆகலை. எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அதுதான் சொல்லுவேன். அப்புறம் அனிருத் பிஜேம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா சமையல் என்கேஜ் பண்ணி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தா பார்க்காத ஒரு அனிருத்தை பார்க்க முடியுது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் மேம். படம் எப்படியா மேம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. கமல் சார் ஏஜுக்கு ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப நல்லா, இல்லை கமல் சார் ஏஜுக்கு ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. பார்க்கலாம் இன்னொரு டைம் கூட. சூரிய ஆக்ட் பண்ணியிருக்காங்களா அவங்க? அது நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்காரு, அவ்வளோவா அட்டாச்சிங்காக இல்லை, ஆனால் ஓகே, நல்லா இருந்துச்சு படம். தேங்க்ஸ். இப்போ படம் எப்படிக்கா இருக்கு? சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. விஜய் சேதுபதி ஆக்டிங்? ஐயோ வேறு லெவலில் இருக்குது. விஜய் சேதுபதி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. என்னங்களா அந்த அந்த ஸ்டெப் போடலாமா? ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். ஆனால் படம் என்ன இருக்குது? கமலோட ஸ்ட்ரென்த்து ஆக்டிங் தான், பட் அவரை யூஸ் பண்ணல. பட் ஓவரால் ஆக்ஷன் மூவியாக பார்க்கலாம், பட் அவரை யூஸ் பண்ணல. இதில் தொடர்ந்து விஜய் சேதுபதி வில்லன் ரோல்லே பண்ணிட்டு இருக்காங்க, இந்த படத்தில் எப்படி பண்ணிருக்காங்க? எதுக்கு பண்ணணும்னு தெரியல, பட் இது தேவையில்லன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நிறுத்திக்கலாம். பட் இந்த இந்த படத்தில் அவ்வளோ ஒரு இது இல்லைங்க. விஜய் சேதுபதி டைலாக் சென்ஸ் வந்து எவ்வளோ இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க? இல்லை, பெரிய பெரிய டைலாக்லாம் இல்லை, பட் பாடி லாங்குவேஜில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படி இப்படி தான் சொல்கிற வச்சுட்டு பிளான் பண்ணுறாரு. பட் ஓகே பாஸ் தான் சொல்லலாம், பட் இவ்வளோ ரெகுலராக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எல்லாம் சூரிய ஆக்ட் பண்ணியிருக்காங்களா கெஸ்ட் ரோல் ரீதியாக? சம்மந்தமே இல்லாமல் படம் முடிஞ்சிருச்சு, திடீர்னு அந்த இடத்துல அவர் ஒரு என்ட்ரி கொடுத்து திருப்பியும் அதுலேருந்து ஏதோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பட் இது வந்துட்டு நல்லாயிருக்கு, இவரோட அனிருத் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு. பட் கமல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 2-3 சீன் தான் வரார், செகண்ட் ஹாஃபில் தான் காமிக்கிறாங்க. பட் இன்னும் அவரை நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய ஆக்டர் அவர். அவர் மாதிரியான ஆக்டிங்கில் இன்றைக்கி யாரும் கிடையாது, பட் அவரை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இந்த வருஷத்தில் பெஸ்ட் படம்னா இதுதான், வேறு லெவல். விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ணியிருக்காங்களா அவங்களோட ஆக்டிங்? எல்லாத்தோட கமல் ஆண்டவர் வேறு லெவல். விஜய் சேதுபதி சொல்ல வேணாம் இல்லை, அவரை பற்றி மாஸ்டரோட இதில் இன்னும் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. பகத் பாசில் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, வேறு லெவல். மியூசிக் எப்படினா இருக்குது இந்த படத்தில்? மியூசிக் அனிருத் பெஸ்ட்டாக பண்ணிருக்காரு. ஓகே தேங்க்யூ. பாருங்கள் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, ரெண்டு டைம் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. இப்போ தமிழ் சினிமா வந்து நாலு, இப்போ வந்து இப்போ முன்னுக்கு வரல, ஆந்திரா வருது, கர்நாடகா வருதுங்கிறாங்க. 4 வருஷமாக இது மாதிரி ஒரு தலைவர் நடிக்கலைன்னா இப்படி தான் நடக்கும். இப்போ தலைவர் வந்துட்டார்ல, இப்போ இந்த தமிழ் விக்ரம் படம் பேசும் படமாக இருக்கும் பாருங்கள். கோலிவுட்டில் இந்த படம் வந்து ஒரு பேசும் படமாக இருக்கும். 4 வருஷமாக தலைவர் இல்லாததுனால இப்போ வந்து தமிழே போச்சுட்டுருக்குறாங்க, ஆனால் தலைவர் வந்துட்டாரு. இப்போ பாருங்கள் படம் எப்படி பேசும் படமாக இருக்குது. விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ணியிருக்காங்க எப்படி? எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தலைவர் வந்து வயசு ஆனதே தெரில, என் வயசு பாதி பேசிக்கிறது கூட அவருக்கு கொடுத்து நன்னின்னு சொல்லுவேன். சூப்பராக நினச்சிக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸோடு நாங்கள் எங்களை மாதிரி கமல் ஃபேன்ஸ் வந்து படம் என்ஜாய் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஜென்ரலாக எப்படின்னா கமல் ஃபேன்ஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம், இது வந்து எல்லா ஃபேன்ஸுமே என்ஜாய் பண்ணுறாங்க. இன் பர்டிகுலர் பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஆண்டவர் வந்து வேறு லெவல். நாங்களாம் வந்து 70s அவரோட ஃபேன்ஸு, ஸோ அதனால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவருக்கு ஈக்குவல் அவர் தான், அவரோட என்ன சொல்கிறது, அவர் பக்கத்தில் கூட வேறு யாரும் வர முடியாது. வேறு யாராவது கம்பேரிசன் கேட்கும்போது தயவுசெய்து அவரை விட்டுட்டு மற்ற ஃபேன்ஸை பற்றி பேசுங்க, இவரை மட்டும் தனியாக மேலே ஹைட்டில் வச்சுருங்க. தேங்க்யூ மேம். கமல் சார் ஆக்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. நான் படம் பின்னா இருக்கு, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. பஸ் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நான் படம் பின்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா. படம் படம் வேற லெவலில் இருக்கு, நிறையா ஈஸ்டர் எக் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு, நிறையா படத்தை கனெக்ட் பண்ணிருக்காரு. கண்டிப்பாக பாருங்க, ஸ்பாய்லர் எல்லாம் பாருங்க. சூர்யா ஆக்ட் பண்ணிருக்காங்க. சூர்யா வந்து வெறித்தனமான கெட்டப், வெறித்தனமான கெட்டப் வேற லெவலில் இருக்கு. சூர்யா கெட்டப் மியூசிக்னா செம்மையா பிரிச்சிருக்காரு. சூப்பரோட ஆல்பம் வந்து இதுல யூனிக்கா இருக்கு ப்ரோ. பழைய படத்துல பாத்தீங்கன்னா ஒரே பீஜியம் திரும்ப திரும்ப போடுவாங்க, இதுல வந்து ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு பீஜியம் இருக்கு. இனிமே கோலிவுட் வந்து லோகேஷ் வேர்ல்டு தான். விஜய் சேதுபதி ஆக்டிங் அவருக்கு சொல்லவே தேவையில்ல. இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காரு மற்ற படத்தை விட. என்ன அது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது, அது தியேட்டர் எஃபெக்டா இல்லை நிஜமாலுமே அந்த எஃபெக்ட்டான்னு தெரியல. அவ்வளோதான். பிஜிஎம் பிஜிஎம் நிறைய போட்டுக்காரு, நிறைய பிஜிஎம் இருக்குது. ஃபகத் ஃபாசிலுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் தனியாக பிஜிஎம் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேங்க்யூ ப்ரோ.
விஜய் சேதுபதி எல்லாத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணிரு டைரக்டருக்கு ஒரு படம் பண்ணாரு ப்ரோ. இன்டர்வல் தெரியா இருக்கு, இன்டர்வல் சீன் பயங்கர தெரியா இருக்கு, கிளைமாக்ஸும் சரி. நடுவில் வந்துட்டு அனிருத் தெரிச்சிருக்காப்ல, மியூசிக்லாம் வேற லெவல் பண்ணிருக்காரு. சூர்யா ஆக்டிங் நீங்க கடைசியா பாருங்க, படம் வேற லெவலா இருக்கு. சூர்யா கோட் கிளைமாக்ஸ், கோட் கிளைமாக்ஸ், தலைவர் வருவாரு. சரியான ஒரு கோட் கிளைமாக்ஸ் காமிச்சிருக்காங்க கடைசியில. டேய் நெல்சா கத்துக்கடா, நெல்சா நெல்சா கத்துக்கடா. படம் 4 மணி ஷோ பார்த்துட்டு மனசே வரலைங்க. ரெண்டாவது ஷோ பார்த்துட்டு மூணு தியேட்டருக்கு போகிறோம். ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சூப்பராக இருக்குது, படம் கொஞ்சம் கூட போர் அடிக்கல. என்ன படம் பண்ண இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப. என்ன படம் பண்ண இருக்கு? தரமான சம்பவம், தளபதி 67 வெயிட்டிங், லோகேஷ் லோகேஷ் தான், கேஜிஎஃப் அது மயிராவது. வேற லெவல் ப்ரோ, லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தான், சூப்பராக இருந்துச்சு. அக்கா படம் எப்படி இருக்கு? சூப்பர். என்ன படம் பண்ண இருக்கு? படம் மிக்ஸ்டாக இருக்கு, நாட் அ டிபிக்கல் கமல் ஃபிலிம், பட் ஹி ஹஸ் மேனேஜ்டு டு கிவ் குட் என்டர்டைன்மெண்ட். என்ன படம் பண்ண இருக்கு? படம் சூப்பராக இருக்குது, மியூசிக்னா மியூசிக் செம்மையாக இருக்குது, அனிருத் மியூசிக் செம்மையாக இருக்குது, விஜய் சேதுபதிக்கும் விக்ரமுக்கும் செம்ம பைட்டு, சூப்பராக இருக்குது படம். என்ன படம் பண்ண இருக்கு? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கமல் ஆக்ட் சூப்பராக இருக்கு. என்ன படம் பண்ண இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. சார் படம் எப்படி சார்? படம் சூப்பர் சார், நல்லா இருக்கு. படம் படம் வேற லெவல். படம் பண்ண படம் நல்லா இருந்துச்சு. படம் எப்படிக்கா இருக்கு? செம்மையா இருந்தது, வேற லெவல், அதெல்லாம் சொல்லிக்கவே முடியாது. என் வாழ்க்கையில முத முறையா தியேட்டர்ல வந்து பார்த்தேன். ஆசம் சார். கமல் சார் ஆக்டிங், ஐயோ அதெல்லாம் வேற 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 லெவல்ங்க. தேங்க் யூ. படம் அருமையா இருக்கு. படம் அக்கா படம் எப்படிக்கா இருக்கு? ரொம்பவே அருமையா இருந்தது, எதிர்பார்க்கவே இல்லை இப்படி சார் வந்து கலக்குவாங்கன்னு. ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்தது. விஜய் சேதுபதியில ஆக்ட் பண்ணிருக்காங்களே இந்த படத்துல, எந்த விட நல்ல, நாங்க எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நல்லா இருக்கு எல்லாமே. மியூசிக் மியூசிக் அடி தூள் சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்தது, ப்ரோமோவே பார்க்கலாம்ல, செம்ம இதாக இருந்தது. அப்போ இது எவ்வளோ மாசாக இருக்கும் நீங்களே பார்ப்பீங்க. படம் சூப்பராக இருக்கு தலைவர. படம் சூப்பர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக கிளைமேக்ஸ் இன்னும் பயங்கரம். சூரிய இதில் வந்திருக்கேன், அவரோட கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் வராரு. அடுத்த பாகத்தை வந்து எதிர்பார்க்க வைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பயங்கரமான வில்லனா தான் சூர்யா கம்பங்க எடுத்தது. நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, வேறு அக்கா படம் எப்படி? ஆ படம் உண்மையாலுமே சூப்பராக இருக்குண்ணா. லோகேஷ் நல்லா செதுக்கியிருக்காரு படத்தை, நல்லா ஆக்ஷன் ஃபிலிம்னா நல்லா வச்சுருக்காரு. நல்லா சென்டிமெண்ட், அந்த குழந்தையோட சென்டிமெண்ட்டும் அவருக்கு கமல் சாருக்கு நல்லா வச்சுருக்காங்க. நல்லா பார்க்க வேண்டிய படம், நல்லா சூப்பராக செதுக்கியிருக்காரு. அடுத்து தலை படத்துக்கு தான் வெயிட்டிங், தலை படத்துக்கு மட்டும்தான். படம் எப்படின்னா இருக்கு? சூப்பர் ப்ரோ, வேற லெவல். கமல் அல்டிமேட், ஓகே சம்பவம். பகத் பாசில் சூப்பர், பகத் பாசில் வேற லெவல். என்ன படம் பண்ண இருக்கு? ஆ நல்லா இருந்துச்சு. என்ன படம் பண்ண இருக்கு? நல்லா இருக்குண்ணா, சூர்யாவோட போர்ஷன் சூப்பரா இருக்குண்ணா. என்ன படம் பண்ண இருக்கு? ரமான படங்க, ஆண்டவர் வேற லெவல். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர் பாஸ். படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. கமல் ஆக்டிங் செம்ம, அனிருத் மியூசிக் அந்த அளவுக்கு மாசா இருந்தது. என்ன படம் பண்ண இருக்கு? ரொம்ப செம்மையா இருக்குதுண்ணா, கேஜிஎஃப் விட நல்லா இருக்கு. இதில் பகத் பாக்ஸ் லேக் பண்ணியிருக்காங்களா அவங்களோட ஆக்டிங்? இல்லை எல்லாரோட ஆக்டிங்கும் செம்மையாக இருக்குது, மரண மாதம் இருக்கும் படம். ஜெய் சேதுபதி அவர் தான் ஹைலைட்டு, அவர் தான் இருக்கிறதுல ஹைலைட்டு. என்ன படம் லெவல், வேற லெவல். என்ன படம் பண்ண லெவல், சூப்பராக இருக்குண்ணா. ஆனால் படம் எப்படி? விஜய் சேதுபதி ஆக்ட் எப்படி பண்ணியிருக்காரு? செம்மையாக பண்ணியிருக்கிறேன். லோகேஷ் லோகேஷ் அருமையாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. சூர்யா ஆக்ட் பண்ணியிருக்காங்களே, ஆ நல்லா பண்ணியிருக்காரு, அவர் ரோலும் நல்லா இருக்கு. படம் எப்படி? படம் சூப்பராக சூப்பர், கமல்ஹாசன் வெரி சூப்பர், படம் செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்குது, இன்டர்வல் வரைக்கும் கமல் இல்லாத தான் இருக்கார், பட் ஹிடனில் அவர் இருக்கார். விஜய் சேதுபதியில் ஆக்ட் எப்படி பண்ணி? விஜய் சேதுபதி நல்லா இருக்கு ஆக்டிங். ஆ படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்கு. விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ணி அவர் செம்மையாக நடிச்சிருக்காரு. மூணாம் பாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், அடுத்த பாட்டு பக்காவாக இருக்க போகுது. சூப்பராக இருக்குது படம். படம் விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் சூர்யா ஆக்டிங் தான் வேறு லெவல். பகத் ஃபாக்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காங்களே அது, ஆ அவர்லாம் வேறு லெவல். லோகேஷ் கனகராஜன் டைரக்ஷன் தான் அவர் சொல்லவே தேவையில்லை, சொல்லவே தேவையில்லை. வெயிட்டிங் நெக்ஸ்ட் விக்ரம் 3. தேங்க்யூ தேங்க்யூ. விக்ரம் படம் வந்து ரசிகர்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படம் பார்க்காதவங்க மறக்காமல் எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். இன்னொரு சூப்பரான அழகான மூவி ரிவியூவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இஸ்மி விஜய் சேலம் பிரகாஷ். ஜவஹர் டிவி பாருங்கள், ஜாலியாக இருங்க. ஜவஹர் டிவி பாருங்கள்.